எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா, இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றியோ, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர்ஸ் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் இருக்கும். பிடிசி யூஎஸ்டி சார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன். டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40,128 இருக்குதுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பர்ஃபெக்டாக இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துருக்குங்க. ஸோ கரெக்டாக எந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 39,200. ஸோ 39,200 வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி நின்று இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இங்கே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ கன்சல்டேஷன் தான் ஆயின் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இப்போ மேலே போகுதுன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 42,000 போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபால் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 45,000 போயிட்டு கீழே ஃபால் ஆகலாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ 4 hour சார்ட்டில் போய் பார்த்துடலாங்க. ஸோ 4 hour சார்ட் பார்த்தோன்னு வச்சிங்களேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இந்த 40,700 லெவல்லேருந்து 39,200 லெவல் வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏரியா ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகினு இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு நிமிஷங்க, ஸோ 40,700 39,200 ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டு ஏரியாக்குள்ளே தான் கன்சல்டேட் ஆகினு இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேபி மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, 4 hour கேண்டலில் சொல்கிறேன். ஸோ க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த $42,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ நான் ஷார்ட் டேர்ம் சொல்கிறேன், ஷார்ட் டேர்ம் அனலைசிஸ். ஸோ $42,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த $42,000 என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்தது வந்து 45 போகுமா இல்லையான்றதை பார்க்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 42,000 கண்டிப்பாக போயிடும். ஸோ 42,000 வந்து என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்றது பார்க்கணும். இன்கேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், கீழே உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸ் எது வைக்கும் போவான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த $38,000 போவாங்க. ஸோ $38,000 போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மறுபடியும் மேலே தான் வருவான். மேலே வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைப்பான். அதாவது எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணி காமிப்பான். பிரேக் பண்ணி காமிச்சு சரன்னு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அதே கேண்டலில் வந்து டக்குன்னு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 4 hour பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஹேமர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு கண்டிப்பாக இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ $42,000 போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் வரலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான சினாரியோ. இந்த டவுனை வந்து இந்த லோவை வந்து உடச்சி காட்டிட்டு, ஸோ உடச்சி காட்டு மறுத்த ஃபர்தராக இன்னும் ஃபால் ஆகுன்றது மாதிரி காமிச்சிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு மேலே ஏற்றிட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். அதாவது ஹேமர் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிடுவான், ஒரு க்ரீன் கலர் ஹேமர் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ஃபாஸ்ட்டாக மேலே எழுப்பிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த $42,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்ம் அனலிசிஸ் தாங்க. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். இந்த 40,000 லெவல் கூட இப்போதைக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது $39,000 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் மேலே போகிறது வந்து கரெக்ஷனுக்காக தான் மேலே போவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா $42,000 கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ $42,000 தான் என்ன ரியாக்ஷன் நடக்கும்ன்றது பார்க்கணும். ஸோ 42,000 45 போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லைனா 42,000 திரும்பத்துக்கு சான்சஸ் இருக்கான்றது அங்கே நடக்கிற கன்சல்டேஷன் வச்சியோ, இல்லை அந்த அங்கே நடக்கிற ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ஃபர்தராக பார்க்க முடியும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இங்கேருந்தோ நம்மளுக்கு பெரிய ஃபால் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா 37,500 இந்த லெவலை கட் ஆகிட்டு க்ளோஸ் வைக்கிறோங்க. ஸோ இப்போ மேலே 42,000 இல்லை 45,000 போயிட்டு ப்ரைஸ் நேராக இந்த இடத்துல வந்து இந்த லெவல் அதாவது 39,000 கூட பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 37,000 ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுக்குங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் திரும்ப மேலே போயிட்டு ஒரு 39,000 இல்லைனா 40,000 போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃபால் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து இதை உடைக்காதுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து 37,500 ஸ்ட்ரைட்டாக வந்து உடைக்காது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், திரும்ப கீழே வரும், திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இதை உடைச்சிரும். இதை உடைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த 31,000 $29,000
கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக கீழே நோக்கி தான் வந்துன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் எதிர்பார்க்கறது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் எதிர்பார்க்குறேன். கரெக்ஷன் கொடுத்துட்டு வந்தால் இன்னும் வந்து இது ஹெல்த்தியாக கீழே வரும்ன்றதை எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் பார்க்குறேன். ஸோ கரெக்ஷன் கொடுத்துட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது மார்க்கெட். வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. ஸோ லைக் நிறைய பேர் போட மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 லைக்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் எனக்கு, எனக்கும் வீடியோஸ் ஃபர்தராக வந்து போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஸோ போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் அனலிசிஸ்ங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி.